ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையலில் கொஞ்சம் காரசாரமான பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாதம், கீ ரைஸ், பிரியாணி, அப்புறமா வந்து சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் நல்ல வாசனைக்காக 2 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறமா 1 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இலை. அடுத்தது இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். எவ்வளோ சின்ன சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். இதை இப்போ உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலாக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏன்னா நம்ம மறுபடியும் மிளகு சேர்ப்போம், அதனால் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போதும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும். தக்காளி வந்து நம்ம அப்படியே சேர்க்குறத விட லைட்டாக அரைச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக நல்லா வரும். நான் இன்றைக்கி வந்து 2 தக்காளியை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி அரைச்சிருக்கோம்ல, அதையும் அப்படியே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி, நான் வந்து மிக்சியை லைட்டாக அலசி அந்த தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி வச்சுட்டு ஒரு 10-12 நிமிஷம் போல் நம்ம வேக வைக்கணும். இருக்கட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் எடுத்திருக்கேன். தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. தயிர் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து பேஸ் வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வைக்கும்போது அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தோம், தேவைப்பட்டால் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம சேர்க்கும்போது இன்னும் அந்த ஃப்ரெஷ் மசாலா வாசனை நல்லாயிருக்கும். இப்போது குழம்பு இந்த மாதிரி நல்லா ரெடியானதுக்கப்புறமா நம்ம வந்து பன்னீர் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் போல் பன்னீரை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சிடலாம். இருக்கட்டும். கடைசியாக கொஞ்சம் நறுக்கு நான் மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தோம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரதை பார்க்குறப்போ நமக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டடா, நம்மளோட சுவையான பன்னீர் கிரேவி நல்ல காரசாரமாக சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.